இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பழைய வெள்ளி செயினை எப்படி புது வெள்ளி செயினாக மாற்றலாங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா, விபூதி எடுத்துக்கோங்க. அப்புறம் சுத்தம் பண்ண வேண்டிய பழைய வெள்ளி செயினை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், பழைய வெள்ளி செயினை வந்து எடுத்துக்கிட்டோம். பார்த்துக்குங்க எவ்வளோ அழுக்கு படிஞ்சதை தான் எடுத்திருக்கேன், கருத்து போனதை தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து விபூதி எடுத்திருக்கேன். விபூதி வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து எடுத்துக்குங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு கையால் வந்து ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்ங்க. இதில் வந்து தேய்க்கிறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவும் நம்ம வந்து செய்ய தேவையில்லை. நம்ம எப்படி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் செயின் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நான் ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதேமாரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ வரைக்கும் தேய்ச்சிட்ருக்கேன். எங்கே அங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கே நல்லா நான் தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா முன்னாடி பின்னாடி பரட்டி தேய்ங்க. அப்போ தான் வந்து அந்த கருப்பு வந்து உங்களுக்கு வந்து விடும். அது விட்டால் தான் செயின் பளபளப்பாக இருக்கும். இப்போ நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம், போன பார்த்தப்போ அப்போ இருந்த செயினுக்கும் இப்போ இருக்கிற செயினுக்கும் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து நான் வந்து இப்போ ப்ரேஸ்லெட் வந்து எடுத்திருக்கேன். எதுக்கும் இதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதேமாரி தான் விபூதி எடுத்துட்டு அதேமாரி கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுமாரி மேலேயும் பண்ணுறேன், அதேமாரி கீழே கீழேயும் பண்ணுறேன். எப்படி அந்த இது வந்து சுருட்டி இருக்கிறதுனால வந்து எல்லா இதுக்கும் படணுங்கிறதுனால வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கிறேன். அதுமாரி தேய்ச்சா தான் வந்து உங்களுக்கு அதுலேயும் உள்ள கருப்பும் போகும். இது வந்து எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம உடம்பு உள்ள சூடுனால வந்து செயின் வந்து கருத்து போகுது, வேறு எதனாலையும் இல்லை. நீங்கள் எதாவது நினச்சிக்க வேண்டாம், அதுதான் முக்கியமான காரணமே. நான் ரெண்டுத்தையுமே வந்து நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வெள்ளையாக தான் துணூர் எடுத்திருக்கேன். ஆனால் என் கையை வந்து அது தேய்க்கிறதுனால வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், என் கையை பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். இந்த கருப்பு எல்லாமே நம்ம செயினில் உள்ள கருப்பு தான், அந்த அழுக்கு தான், சரிங்களா? வந்து பாருங்கள், நல்லா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். தேய்ச்சி முடிச்சோன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டம்ளரில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருந்த செயினை வந்து உள்ளே போட்டு ஒரு அலசு அலசிக்கிறேன். ரொம்பலாம் பண்ண வேணாம், சும்மா ஒரு அலசு அலசிக்கிட்டு அலசிட்டு இப்போ நம்ம வந்து வேஸ்ட் கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறேன், அதில் வந்து துடைச்சிக்கிறேன். அதேமாரி ப்ரேஸ்லெட்டையும் எடுத்து அதேமாரி தண்ணியில் அலசி இப்போ வேஸ்ட் கிளாத்தில் வந்து இப்போ நான் வந்து துடைச்சிக்கிறேன். நல்லா துடைச்சிக்கோங்க, அப்போ தான் இவ்வளோ தண்ணி எல்லாமே போகும்.
அடுத்து செயினையும் அதேமாரி வேஸ்ட் கிளாத்தை வச்சு அதேமாரி நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. செயினை தொடுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து இது வந்து புதுசாகிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். நான் இப்போ பண்ண செயினை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.